இபிஎஸ் நம்பகமான தலைவர், அவர் தலைமையில்தான் அதிமுக இயங்க வேண்டும். பொள்ளாச்சி ஜெயராமன் பேட்டி. நமது அம்மா நாளிதழில் இருந்து ஓ பன்னீர்செல்வம் பெயரை நீக்கினார் எடப்பாடி பழனிசாமி. ஜெயலலிதா இதயத்திலிருந்து என் பெயரை யாராலும் நீக்க முடியாது என ஓபிஎஸ் பதிலடி. 9 மாத கர்ப்பிணியை கழுத்தை நெறித்து கொலை செய்த பெண்ணை கொன்ற ரவுடி, திண்டுக்கல்லில் பரபரப்பு. விளம்பரங்கள் செய்தால் சாதனையாகிவிடாது, முதல்வர் ஸ்டாலினுக்கு சீமான் சூடு. தமிழகத்தில் தினசரி தொற்று 1500 நெருங்குகிறது. சென்னையில் 624 பேர் பாதிப்பு. நோயாளிகளின் எண்ணிக்கை 7400 அதிகரிப்பு. இலங்கையிலிருந்து சென்னைக்கு 1 கிலோ தங்கம் கடத்தல். சென்னை ஏர்போர்ட்டில் 3 பெண்கள் கைது. புதுச்சேரியில் ஆட்சிக்கு வந்தால் மது ஒழிப்புக்கு முதல் கையெழுத்து. பாமக நிறுவனர் ராமதாஸ் பேச்சு. ராஜீவ் கொலை வழக்கில் தண்டனை பெற்ற நளினிக்கு 6வது முறையாக பரோல் நீட்டிப்பு. தாயாரின் கோரிக்கை ஏற்று தமிழக அரசு அனுமதி. மசினக்குடியில் பள்ளி சமையல் அறையை உடைத்து உணவுப் பொருட்கள் சாப்பிட்ட யானை. வனப்பகுதிக்குள் விரட்ட கிராம மக்கள் கோரிக்கை. திரௌபதி முர்முவுக்கு எதிர்க்கட்சிகள் மத்தியிலும் ஆதரவு பெருகுகிறது. எதிர்க்கட்சிகளின் பொது வேட்பாளர் யஷ்வந்த் சின்ஹா அதிர்ச்சி. உண்மை தொண்டர்கள் என் பக்கம். கட்சிக்கு எதிராக சதி செய்தவர்களுக்கு மக்கள் தண்டனை வழங்குவர். ஓ பன்னீர்செல்வம் பரபரப்பு பேட்டி. சென்னை அடுக்குமாடி குடியிருப்பில் பார்க்கிங் பிரச்சனையில் ஆணும் பெண்ணும் அடிதடி. சிசிடிவி வீடியோவால் பரபரப்பு. சென்னை மெட்ரோ ரயில் ஏறும்போது மூடிக்கொண்ட கதவு. மெட்ரோ நிர்வாகத்தை கண்டித்து பயணிகள் தர்ணா. குஜராத் கலவர வழக்குக்காக நாங்கள் தர்ணா செய்தோமா? நேஷனல் ஹெரால்டு வழக்கில் காங்கிரஸ் போராட்டத்தை சுட்டிக்காட்டி அமித்ஷா கேள்வி. கோவையில் நடந்த ஜவுளி இயந்திரங்கள் கண்காட்சியில் அமைச்சர் பியூஷ் கோயல் பங்கேற்பு. பெண் தொழில் முனைவோருக்கு முக்கியத்துவம் தரப்படும் என பேச்சு. பயிற்சி செய்ய இடமில்லாமல் பார்வையற்ற கிரிக்கெட் வீரர்கள் தவிப்பு. அரசு நிரந்தர மைதானம் அமைத்து தர வேண்டும் என கோரிக்கை. அதிமுகவில் அடுத்த கட்டம் குறித்து இபிஎஸ் தரப்பு ஆலோசனை. ஒருங்கிணைப்பாளர் பதவியை தக்கவைக்க ஓபிஎஸ் முயற்சி. காசிமேட்டில் மீன்வரத்து அதிகரிப்பு. விலை சற்று குறைந்ததால் களை கட்டிய விற்பனை. டெண்டர் முறைகேடு வழக்கில் வேலுமணி மீதான பிடி இருக்குகிறது. விரைவில் கைதாக வாய்ப்பு. இங்கிலாந்து சென்றுள்ள இந்திய கிரிக்கெட் அணி கேப்டன் ரோஹித் சர்மாவுக்கு கோவிட். ஓட்டலில் தனிமைப்படுத்திக் கொண்டதாக பிசிசிஐ தகவல். இந்தியாவில் மேலும் 11,739 பேருக்கு கோவிட் தொற்று உறுதியானது. சிகிச்சை பெறுபவர்கள் எண்ணிக்கை 92,576 அதிகரிப்பு. புதுச்சேரியில் போக்குவரத்து ஊழியர்கள் போராட்டம் தொடர்கிறது. அரசுக்கு 30 லட்சம் ரூபாய் வருவாய் இழப்பு. ஜெர்மனி சென்ற பிரதமர் மோடிக்கு உற்சாக வரவேற்பு. குழந்தைகளுடன் உரையாடி மகிழ்ச்சியை வெளிப்படுத்திய மோடி. நெல்லை அழகிய கூத்தர் கோவிலில் ஆணி திருவிழா கொடியேற்றம். 10 நாட்கள் விழா நடக்கிறது. மோடிக்கு எதிரான வழக்கில் போலி ஆவணங்கள் தயாரித்த குற்றச்சாட்டில் சமூக ஆர்வலர் தீஸ்தா கைது. அவருக்கு ஆதரவாக செயல்பட்ட முன்னாள் டிஜிபி ஸ்ரீகுமாரும் கைது. ரங்கசாமி டம்மி முதல்வர், தமிழிசைதான் சூப்பர் முதல்வர். நாராயணசாமி கிண்டல். தொண்டர் நலனில் ஓபிஎஸ்க்கு அக்கறை இல்லை, உதயகுமார் தாக்கு. புதுச்சேரியில் மேலும் 42 பேருக்கு கோவிட் பாதிப்பு. 20 பேர் டிஸ்சார்ஜ். அதிமுக யாருக்கு சொந்தமென உயில் எழுதி வைத்த எம்ஜிஆர். செல்லூர் ராஜு உருக்கம்.